வெல்கம் டு தமிழ் சினிவுட். பேனிந்திய படமான அனிமல் படத்தோடைய டீசர் செப்டம்பர் 28ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறதா இன்றைக்கி புதிய போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. இந்த படம் டிசம்பர் 1ஆம் தேதி பேனிந்திய படமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. பேனிந்திய படமான அனிமல் திரைப்படத்துடைய விநாயகர் சக்தி ஸ்பெஷல் போஸ்டர் படக்குழு வெளியிட்டிருக்காங்க. இந்த படம் அடுத்த வருடம் ஜனவரி 12ஆம் தேதி பேனிந்திய படமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. ஷாக்கான் அவர்களுடைய ஜவான் திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகி வெளியான 10 நாட்களில் 897 கோடி ரூபாயும் வெளியான 11 நாட்களில் உலகளவில் 820 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணி மிகப்பெரிய சாதனை படிச்சிருக்கு. இன்னைக்கு ஏஜிஎஸ் அவர்களுடைய 24ஆம் திரைப்படத்துடைய டைட்டிலை ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு காஞ்சரிங் கண்ணப்பா அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்துல சதீஷ் ரெஜினா முக்கிய ரோல்ல நடிக்க போறாங்க. நடிகர் விசால் அவர்களுடைய மார்க்காண்டேயன் திரைப்படம் தியேட்டரில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த திரைப்படம் தற்போது நல்லவரப்படி 30 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. விசால் கேரியர்லேயே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றி பெற்ற படமாக மார்க்காண்டேயன் திரைப்படம் மாறியிருக்கு. டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களுடைய அந்தகன் திரைப்படத்துடைய விநாயகர் சக்தி ஸ்பெஷல் போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. போஸ்டர் மட்டும்தான் வெளியிடுறாங்க, படம் எப்போ வெளியிட போகிறாங்கன்னு தெரியலை. டாக்டர் நயன்தாரா அவர்களுடைய புதிய படத்தோடைய அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தை அறிமுக இயக்குனர் விக்கி இயக்கத்தில் நயன்தாரா யோகி பாபு கௌரி நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு மண்ணாங்கட்டின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. ஸோ 1960ல் நடந்த ஒரு உண்மை கதையை மையமாக கொண்டு இந்த கதை உருவாகிறதா தகவல் வெளியாயிருக்கு. தற்போது இந்த படத்துடைய ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. நடிகர் சூர்யா அவர்களுடைய கங்குவன் திரைப்படத்துடைய 7 நாள் ஷூட்டிங் சென்னையில் நடந்துட்டு இருக்கிறதாகவும் இந்த ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு 25 நாள் ஷூட்டிங்கை படக்குள்ளே எடுக்க போகிறதா சொல்கிறாங்க. நவம்பர் இறுதிக்குள்ளே இந்த திரைப்படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் முடிய போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. படத்தை அடுத்த வருடம் சம்மர் ஸ்பெஷலாக நிறைய தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் படக்குழு இருக்காங்க. நடிகர் ஜெயம் ரவி அவர்களுடைய 31ஆம் திரைப்படத்துடைய டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக்கை இன்றைக்கி படக்குழு வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்துக்கு பிரதர்னு டைட்டில் வச்சுருக்காங்க. இந்த திரைப்படம் இயக்குனர் எம் ராஜேஷ் இயக்கத்தில் ஜெயம் ரவி, பிரியங்கா மோகன், நட்டி, விடிவி கணேஷ், கூல் சுரேஷ் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் உருவாகிற இந்த படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்கில் படக்குழு இருக்காங்க. இந்த படத்தை இந்த வருடம் டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் படக்குழு தயாராகிட்டு இருக்காங்க. நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய லால் சலாம் திரைப்படத்துடைய டப்பிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதா நேற்று படக்குழு தரப்புலேருந்து புதிய வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இதில் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்துக்கு டப்பிங் ஒர்க் பண்ணுற மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கு. இந்த திரைப்படம் ரஜினியுடைய பொன்னான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விசால், விக்ராந்த் மற்றும் பலர் நடிக்கிறாங்க. ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் உருவாகிற இந்த திரைப்படம் அடுத்த வருடம் தொடக்கத்தில் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி திரைப்படத்துடைய ஷூட்டிங்கை இந்த வாரம் படக்குழு துபாயில் தொடங்க போகிறதா தகவல் வெளியானுச்சு. ஸோ நம்ம கிடைச்ச தகவல் படி இன்றைக்கி விடாமுயற்சி திரைப்படத்துடைய ஷூட்டிங் துபாய் அபுதாபியில் தொடங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. படக்குழு தரப்புலேருந்து இன்றைக்கி இந்த படத்துடைய ஏதாச்சும் ஒரு சில அப்டேட்டை வெளியிட வாய்ப்பு இருக்குது. மேலும் அஜித் மற்றும் மோகன்லால் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ நேற்று இணையத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு. மோகன்லாலும் துபாயில் தான் இருக்காங்க, அஜித்தும் துபாயில் தான் இருக்காங்க. தளபதி விஜய் அவர்களுடைய லியோ திரைப்படத்துடைய தெலுங்கு போஸ்டரை நேற்று படக்குழு வெளியிட்டாங்க. இந்த போஸ்டர் இணையத்தில் தற்போது சம வைரல் ஆகிட்டுருக்கு. மேலும் இந்த போஸ்டர் இன்ஸ்டாகிராமில் வெளியான 32 மினிட்டில் 1 மில்லியன் லைக் பெற்று இதற்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் வெளியான அல்லு அர்ஜுன் அவர்களுடைய புஷ்பா 2 படத்துடைய 1 மில்லியன் லைக் சாதனையை முறியடிச்சிருக்கு. இதே போல் தெலுங்கு படமாக ட்விட்டரில் வெளியாகி என்டிஆர் அவர்களுடைய டெவில் திரைப்படம் தான் ஃபாஸ்டஸ்ட்டு 100K லைக் பெற்ற போஸ்டராக இருந்துச்சு. அந்த போஸ்டருடைய சாதனையும் லியோ படத்துடைய தெலுங்கு போஸ்டர் முறியடிச்சிருக்கு. இதுபோல் தெலுங்கில் முன்னணி நடிகர்களுடைய ரெக்கார்டை தளபதி விஜய் முறியடிச்சிருக்கார். மேலும் லியோ படத்துடைய அடுத்தடுத்த அப்டேட்டை ஒவ்வொரு நாளைக்கு படக்குழு ஒவ்வொரு விதமாக வெளியிட போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. இதனால் அடுத்தடுத்த லாங்குவேஜோடைய லியோ படத்துடைய புதிய போஸ்டர் படக்குழு ஒவ்வொரு நாளைக்கு வெளியிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ குறித்து உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். எப்படி தெரிந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். Thank you for watching.